ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மேஜிக் வித் தமின். ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போதுங்க. ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து மேஜிக்கல் ஆக்சசரிஸ் எப்படி யூஸ் பண்ணலான்ற வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னடா மேஜிக் வீடியோ போகிறது, நிறைய டீச்சிங் வீடியோ தான் யூடியூப்லேயே இருக்குது. நான் போகிற டீச்சிங்கை பார்த்தா நீங்களாம் மேஜிக் பண்ண போகிறீங்க, பல வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில். ஸோ நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எஸ், மேஜிக் டீச்சிங் வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க, ஆனால் ஏன் சேனல் நீங்கள் எதுக்கு பார்க்கணும், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல. எஸ், நான் மேஜிக் சீக்ரெட் மட்டும் சொல்ல மாட்டேன். அது எப்படி செஞ்சிங்கன்னா அது தப்பாகும், அது எப்படி செய்யக்கூடாது, அது எப்படிலாம் செய்யலான்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்லுவேன். அதனால் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து மேஜிக் ஆக்சசரிஸ், இந்த சின்ன சின்ன கிமிக்ஸை வச்சு நம்ம வந்து மேஜிக் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திடீர்னு ஃபயர் வர்றது, இந்த வாயிலேருந்து பேப்பர் வர்றது. இப்போது போன வீடியோவில் நான் வந்து மேஜிக், அதாவது ஃபயர் உள்ள, ஐ மீன் ஃபயர் எப்படி நீங்கள் மேஜிக்கலாக கொண்டு வர்றதுன்ற வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டோன்ட் வரி, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேஜிக் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படிடா அந்த மேஜிக்கை பண்ணுறாங்க, அது என்ன சீக்ரெட்டுன்னு சொல்லிட்டு மண்டையை உடைச்சிட்டு இருப்பீங்க நிறைய பேர். அந்த சீக்ரெட்டை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பேப்பர், ஒரு ஒயிட் பேப்பரில் இருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வாயிலேருந்து பேப்பர் எடுப்போம். அந்த பேப்பர் எப்படி, அவ்வளோ பேப்பரை எப்படி வாய்க்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்கலாம். அது எப்படிடா ஸ்டோர் பண்ணுறது விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் பாருங்கள். இதுதான் அதோட சீக்ரெட். ட்ரையம் இங்கே பாருங்கள், ஓ தெரியுதா, இந்த ஒயிட் பேப்பரை, இது வந்து ஸ்பெஷலி டிசைன்டு பேப்பர். இதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு பீஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த லைட்டாக என்ன பண்ணும், நீக்கணும். இந்த மாதிரி நீக்கிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் செட்டப். ஓகே, இந்த மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டேபிள் மேலேயோ இல்லை பாக்கெட்லையோ செட் பண்ணிடணும். ஸோ மேஜிக் டேபிளில் இல்லைனாக்கா பாக்கெட்டில் செட் பண்ணிடணும். ஓகே, இந்த மேஜிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கனாக்கா, அதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. பேப்பர் மேஜிக் இல்லைனாக்கா அந்த மவுத் காயில் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த டீச்சிங். ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு எந்த சேனல்லையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள், ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒயிட் பேப்பருக்கு முன்னாடி இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரை கிழிச்சு கிழிச்சு வாயில் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே வரும்போது கடைசியாக இருக்கிற பீஸை சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க வந்து வயலில் போட்டுடணும். போடும்போது கிமிக்கையும் சேர்த்து வயலில் போட்டுடணும். போட்ட கையோட ஆக்ஷன்ஸ் பண்ணணும், பேச முடியாது அவங்களால. ஆக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரோடு சேர்த்து இந்த பேப்பரை புல் பண்ணணும். இது வந்து நான் பண்ணுற மெத்தட். இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஓகே, இந்த கிமிக் மட்டும் பாருங்கள், இந்த ஆங்கிளில் தான் இருக்கணும் நீங்கள் வயலில் போடும் போது, லைக் திஸ். அப்படி எடுத்துனா முடிஞ்சு பர்ஃபார்ம் பண்ண பார்த்தீங்கன்னா, ஐ மீன் வந்து ஒன் ஸ்டாப் பண்ணும். ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் வந்து எடுக்கும் போது ஸ்ட்ரெயிட் வியூவிலேருந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியாது, சைட் வியூவில் இருக்க ஆடியன்ஸ் மட்டும் தான் தெரியும் ஸ்டேஜில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது. ஸோ யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் நீங்கள் பண்ணக்கூடிய மேஜிக் ஆடியன்ஸுக்கு புரியணும், அதே மாதிரி அவங்களோட ரியாக்ஷனும் நமக்கு வேணும். நீங்கள் சர சர சரன்னு பேப்பரை தூக்கி போட்டு முடிஞ்சால் அதில் வந்து உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. ஸோ யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் தி அப்ளாஸ். ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்களே, எடுத்துகிட்டு
எடுத்துட்டு இப்போ ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் நீங்கள் பார்க்கும் போது டே வில் கிளாப். அதே மாதிரி 1 2 ஸ்லோ சைடு வைஸ் நீங்கள் காமிக்கும் போது தான் வியூ பார்க்குற வியூஸ்க்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட் ஆங்கிளில் எடுத்துட்டீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு தெரியாது லைக் திஸ். இங்கே பாருங்கள், அதுக்கு தெரியுதா? தெரியாது. அதே மாதிரி நீங்கள் இப்படி பண்ணும்போது தெரியும். ஓகேவா? லைக் திஸ் 1 2 பொறுமையாக பண்ணுங்கள். 3 காமிச்சிட்டு அடுத்த ஒரு 2 மூவ்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். கீழே குனிஞ்சிட்டு பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும். அதே மாதிரி 1 2 3 அப்புறம் கீழே. ஓகே, ஸோ இதுதான் இதோட மெத்தட். இது வந்து பியூர் ஒயிட். இதில் என்னென்ன காம்பினேஷனில் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளிட்டர்ஸ்னு சொன்னால, கிளிட்டர்ஸ்னால் இப்படி இருக்கும். இட் கம்ஸ் வித் கலர் பேப்பர்ஸ் லைக் திஸ். ஓகே, இந்த மாதிரி வரும். சேம் மெத்தட் தான், இதுவும் நீங்கள் போடும்போது இப்படி போட்டுருவீங்க, எடுக்கும்போது வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி கலர் பேப்பர்ஸில் பேப்பர் இது. இது வந்து கிளிட்டர், இது வந்து கிளிட்டர் பேப்பர், இது வந்து கலர் பேப்பர். ஓகே, இப்போது கிளிட்டர் பேப்பரில் பண்ணும்போது எப்படி வரும்ன்றதை பார்ப்போமா. இதே வந்து உங்களுக்கு சிங்கிள் கலர்ஸும் இருக்கும், லைக் ரெட் அண்ட் எல்லோலாம் இருக்கும். ஸோ பாருங்கள், இது வந்து செட்டப் எப்படின்னாக்கா உள்ளே இருக்கும். நீங்கள் இங்கே இருக்க பேப்பரை மட்டும் லைட்டாக புல் பண்ணி எடுத்துட்டு ரோல் பண்ணும் லைக் திஸ். முடிஞ்சு வேலை, இதுதான் செட்டப். நீங்கள் இதை பண்ணால் பண்ண முடியாது. பிகாஸ் ஏன் சொல்கிறேனாக்கா வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நான் மேஜிக் பண்ணும்போது இதை வாங்கிட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் வேஸ்ட் பண்ணேன். எனக்கு வந்து சொல்லி கொடுக்க ஆள் கிடையாது லைக் ஸ்டேஜ் மேஜிக். ஸோ வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டேஜ் மேஜிக் கற்றுக்கும் போது நிறைய விஷயம் கேட்பேன், யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க எனக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஸ்டேஜ் மேஜிக் சொல்லிக் கொடுக்க ஆள் யாரும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கஷ்டம் வந்து புதுசாக வரப்போகிற மெஜிஷியன்ஸ் யாருமே கஷ்டப்படக்கூடாது. மேஜிக் வந்து ஈஸியாக யூடியூப்பை தட்டினா சீக்ரெட்ஸ் வந்துடுவாங்க. ஆனால் முறையில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்றது யாரும் அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நான் பட்ட கஷ்டங்களை நீங்களும் படக்கூடாது. அதுக்காக ஐ எம் டூயிங் மை பெஸ்ட் டு டீச்சிங் யூ ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். ஸோ லேர்ன் பண்ணுங்கள், பர்ஃபார்ம் பண்ணி வென் யூ கெட்டிங் அப்ளாஸ் ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் தேட். ஸோ நீங்கள் அப்ளாஸ் வாங்கும் போது அந்த அப்ளாஸ் வந்து எனக்கும் சேர்த்து வாங்குற மாதிரி எனக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்களே. ஸோ வீடியோ பாருங்கள், பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது கலர் பேப்பர் வித் அ பேப்பர் மெட்டீரியல். ஓகே, இது வந்து கிளிட்டர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பேப்பர். சேம் மெத்தட் தான் எல்லாமே. இது வந்து வெளி சைடு இருக்கும், இது உள் சைடு பண்ணும். ஓகே, ஓகே. ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான வீடியோ. ஸோ மேஜிக் ஆக்சசரிஸ் கிமிக்ஸை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மேஜிக் ப்ராப்ஸ் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நிக்கல்ஸ் மேஜிக் ஷாப்பில் அவைலபிள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்றதை ட்ரை பண்ணுங்கள். சின்ன பசங்க பேரண்ட்ஸ் கைடன்ஸ் எல்லாமே பண்ணாதீங்க. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஒண்டர்ஃபுல்லான, ஆசமான வீடியோலாம் ஐ வில் சீ யூ. அண்டில் தென், சீ யூ, பாய்.